ராமர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா? அவர் வரலாற்றில் இடம் பெறுகிறாரா? தெய்வீகம் என்பது நம்பிக்கையை பொறுத்தது, சரித்திரம் என்பது வாழ்வை பொறுத்தது. இம்மரத்தின் கீழ் நின்று ராமரின் குல விருட்சத்தை நாம் ஆராய்வோம். சூரிய வம்சத்தின் மரபு அமைப்பு கஸ்யப்பர் அதிதியிடமிருந்து தொடங்குகிறது. இந்த சூரிய குல மரபில் வாழ்ந்த புகழ்பெற்ற மன்னர்களின் பெயர்களும் செயல்களும் இராமாயண நூல்களிலும் இந்தியாவின் பழங்கதைகளிலும் நன்றாக கூறப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்பட்டுள்ள இச்செயல்களை ஒப்பிடுகையில் இந்த வம்சத்தின் வரலாற்று வரிசை உறுதிப்படுகிறது. ராமருக்கு முன்னால் 51 தலைமுறைகளும் பின்னால் 32 தலைமுறைகளும் வாழ்ந்துள்ளன. இந்த வம்சத் தொடரை மகாபாரத காலத்தில் 32வது தலைமுறையைச் சார்ந்த பிருஹத்பாலா வரையில் காண முடிகிறது. இந்த பிருஹத்பாலா குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் அணியில் இடம்பெற்று அபிமன்யுவால் கொல்லப்பட்டான். ஒரு பாத்திரம் என்பது கற்பனையானால் இந்த குடும்ப செடியானது முன்பாகவோ பின்பாகவோ ஒரு சில தலைமுறைகளுக்கு மட்டுமே நீண்டிருக்கும். இவ்வளவு விரிவாக இருக்க வாய்ப்பில்லை. வால்மீகி முனிவர் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே இராமாயணத்தை எழுதினார். அவர் ராமரின் மனைவி சீதா, குழந்தைகள் லவன், குச்சன் ஆகியோரின் பாதுகாவலர். எனவே வால்மீகி இராமாயணம் அதிகாரப்பூர்வமான நம்பத்தகுந்த ஒரு வாழ்க்கைச் சரிதம். ராமர் காலத்திலேயே எழுதப்பட்டு தம் குழந்தைகள் சொல்லக் கேட்டு அவர் ஆமோதித்தது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதனாலேயே இராமாயணம் இதிகாசம் எனப்படுகிறது. இதிகாசம் என்றால் இது இப்படி நிகழ்ந்தது. மாறுபாடாக இடைப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இந்த நாட்டில் இராமாயணத்தை ஒட்டியமைந்த பல நூல்கள் ராமரை புகழ்ந்துள்ளன. இவை பெரும்பாலும் காவியமாகவோ பாடல்களாகவோ மத நூல்களாகவோ அமைந்தவை. இராமாயணம் ஒரு சரித்திர நூல் என்றால் அதை ஏன் கற்பனை கதை என்கிறார்கள்? 1808 இங்கிலாந்தில் ஹெலிபிரி கல்லூரியின் இந்திய வரலாற்று பாடத்திட்டத்திற்காக ஜேம்ஸ் மில், சார்ல்ஸ் கிராண்ட் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். முதலில் இவர்களும் பிறகு அவர்கள் வழியில் வந்த ஆங்கிலேய குடியேற்ற எழுத்தாளர்களும் இந்திய நூல்களையும் எண்ணங்களையும் புனைந்துரைக்கப்பட்ட கட்டுக்கதை குப்பை என்று வகைப்படுத்தி இந்தியர் உள்ளங்களில் அவை கற்பனை கதைகள் என்ற எண்ணத்தை நுழைத்தனர். இவர்கள் இந்திய நாகரிகம் தங்களை கவர்ந்து விடுமோ என்று அஞ்சி இந்தியாவிற்கு வராமலேயே இந்திய வரலாற்றை எழுதினார்கள். மில் மற்றும் கிராண்ட்டுக்கு மாறாக அல்பரூனி இந்தியாவிற்கு வருகை புரிந்து இந்தியாவை பற்றி எழுதினார். பொது ஆண்டு 1930 அல்பரூனி இந்தியா வந்தபோது இந்தியாவை பற்றிய தனது நூலில் இந்நாட்டின் சரித்திரத்தில் இடம்பெற்ற ராமரை பற்றியும் வெகு விளக்கமாக எழுதினார். 500 ஆண்டுகளுக்குப் பிறகு 1500 இடையில் பாபரின் மருமகளும் ஹுமாயூனின் மனைவியும் அக்பரின் தாயுமான பேகம் ஹமீதா பானு ஓர் சித்திர இராமாயணத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார். இது இப்போது ஜூரிக்கில் உள்ள ரைட்பர்க் காட்சி சாலையில் உள்ளது. இந்தியாவின் முகலாய பேரரசராகிய அக்பரும் தனது ஆட்சிக் காலத்தில் இராமாயணத்தை அமைக்கச் செய்தார். இது தற்போது ஜெய்ப்பூர் காட்சி சாலையில் உள்ளது. அவர்கள் இராமாயணத்தை ஒரு மத நூலாக எழுதவில்லை. அவர்கள் அதனை தங்கள் நாட்டின் வரலாற்று நூலாக கருதினார்கள். இராமாயணம் புவியியல் ரீதியாகவும் சரியான நூல். ராமர் சென்ற ஒவ்வொரு இடமும் இப்போது சரித்திர அடையாளங்களாலும் நினைவு கோயில்களாலும் உள்நாட்டுக் கதைகளாலும் அடையாளம் காணப்படுகின்றன. ராமனின் பிறப்பு ஸ்ரீ ராமநவமி என்று கொண்டாடப்படுவதை நாம் அறிவோம். இது அவர் சித்திரை மாதம் 9 பிறந்தார் என்பதை குறிக்கின்றது. இந்த வரிகள் ராமன் பிறந்தபோது இருந்த நட்சத்திர குவிதலை விளக்குகின்றன. இவ்வரிகளிலிருந்து கிரகங்களின் நிலையையும் பட்டியலிடலாம். இந்த தகவலை கோளரங்க மென்பொருளில் செலுத்தினால் அது ராமன் பிறந்த தேதியை அதாவது பொது ஆண்டுக்கு முன் 5114 ஜனவரி 10 என்று தருகிறது. பரதன் பிறந்தநாளை தேர்ந்தெடுத்து மென்பொருளில் செலுத்தினால் 5114 ஜனவரி 11 காலை 5:30 என்று குறிப்பிடுகிறது. இது மென்பொருள் கணக்கிட்ட ராமனின் பிறந்த நேரத்திலிருந்து சரியாக 16 கழித்து என்பதுதான் உண்மையில் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் இராமாயண நூலும் ராமன் பிறந்து 16 கழித்துத்தான் பரதன் பிறந்ததாக கூறுகிறது. ராமனுக்கு முடிசூட்டும் முன் தசரதர் தனது அமைச்சர்களை அழைத்து அன்றைய கிரகக் குவிதலை பற்றி விவாதித்து அவை தனக்கு நன்மை செய்யக்கூடியதாக இல்லை என்றும் ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு மாற்றப்போவதாகவும் கூறுகிறார். தசரதர்
ராமனிடம் நட்சத்திர குவிதல்கள் தனக்குச் செய்யப்போகும் கேட்டினைப் பற்றி எடுத்துக் கூறி ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு பணித்தார். இந்த குவிதல் மென்பொருளில் செலுத்தப்படும் போது அத்தேதி PO/AMU 5089 ஜனவரி 4 என்கிறது. மென்பொருளை பயன்படுத்தி கணக்கிடும் போது ராமன் பிறந்தது முதல் முடிசூட்டு விழா வரையிலான காலம் 25 ஆண்டுகள் என அறிகிறோம். இது இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள ராமனின் வயதோடு ஒத்துப்போகிறது. கோளரங்க மென்பொருள் தரும் தேதிகள் இராமாயணக் கதையின் நிகழ்வுகளின் வரிசையோடு உள்முகமாக உடன்படுகின்றன. இந்த உள்முக உடன்பாட்டு உண்மை மென்பொருள் கணக்கிட்டுள்ள தேதிகளைப் பற்றிய உயர்வான நம்பகத்தன்மையை தருகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இப்போது கடந்த காலத்தை ஆய்வு செய்ய புதிய வழிகளை வகுத்துள்ளன. ராமரின் காலத்திய நிகழ்ச்சிகளின் தேதிகளை குறிப்பது போன்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் கடினமாக தோன்றியவை கோளரங்க மென்பொருள் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தும் போது எளிதாகிவிட்டன. ராமரின் புகழ் இந்தியாவோடு நின்றுவிடவில்லை. எகிப்திய ஃபாரோஸ் தங்களை சூரிய வம்சத்து ராம்சஸ் என்று அழைப்பது ராமர் மற்றும் அவரது சூரிய வம்சத்திலிருந்தும் வந்திருக்க வேண்டும். கிழக்கில் தாய்லாந்தில் ஆளும் சக்ரி வம்சத்து அரசர்கள் ராமா என்ற பட்டப்பெயரோடு விளங்குகிறார்கள். இப்போதுள்ள அரசர் 9வது ராமர். இது உலக நாகரீகங்களில் ராமரின் பெருமை பரவியுள்ளதை எடுத்துக் காட்டி உலகம் முழுவதும் அவருக்கு அளிக்கப்பட்ட காலம் கடந்த உயர்ந்த நிலையை வலியுறுத்துகிறது.